அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா May 19, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:15 மேலே ஆகுது. இந்த சார்ட்டில் நமக்கு எவ்ரிடே அந்த கேண்டலினுடைய மூவ்மெண்ட் அந்த பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். இப்போ நமக்கு ஒரு 11:20 பாருங்கள், ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ செல் கால் வந்திருக்கின்றனால கேண்டில் நமக்கு ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 33,460.80 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு செல் கால் என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ்லாம் டார்கெட் 1 and 2 லைன்ஸ். மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்ரிடே வந்து இந்த உங்களுக்கு இந்த சார்ட்டில் என்ன மாதிரிலாம் கால்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது, கிடைக்கிற கால்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பற்றின ஒரு வீடியோஸ் தான் வந்து நம்ம டெய்லி வீடியோஸாக வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டெய்லி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அந்த கேண்டலினுடைய பிரேக் அவுட் எப்படி நடக்குது, அந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் என்ன கால் கிடைக்குது, கிடைச்ச காலினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத தான் நம்ம டெய்லி வீடியோஸில் சொல்கிறோம். ஸோ டெய்லி வீடியோஸ் பார்க்கறனாலும் பாருங்கள், சேனல் நேம் வந்து என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். ஸோ இப்போதைக்கு இந்த செல் கால் பார்க்கலாம். செல் கால் பார்த்தீங்கன்னா 33,460. ஸோ மார்க்கெட் ரொம்ப ஹெவி வாலட்டைல இருக்குது, எல்லாருக்கும் தெரியும் தான். ஒரு நாள் பார்த்தா 34,000 மேலே ட்ரேட் ஆகுது, அடுத்த நாளே 34,000 கீழே ட்ரேட் ஆகுது. ஸோ ஒரு 1,000 பாயிண்ட் ரேலின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து மாற்றி வந்து ஒரு கம்பினேஷனில் பார்க்கும்போது நமக்கு வந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 33,377.10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது வந்து மோர் தென் ஒரு 80 பாயிண்ட் மேலே இருக்குது. ஸோ இந்த டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த சார்ட்டில் உங்களுடைய வேலைன்றது ஒன்றுமே இல்லை, சும்மா அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்குவீங்க. இதில் உங்களுக்கு தெளிவாக என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ட்ரெண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஓன் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இப்போ மார்க்கெட்டில் வந்து இப்போ டவுனில் இறங்கிக்கிட்டே இருக்குன்னு தெரியும், பட் வந்து எப்போ செல் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அந்த டயத்தில் இந்த சார்ட் உங்களுக்கு வந்து ஓகே, இப்போ ஒரு ரெட் கலர் கேண்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்குன்றத ஒரு ஐடியா வந்துக்கலாம். நிறைய பேர் என்ட்ரி எடுக்க கூட கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 33,460 ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட்னு இந்த சார்ட் நமக்கு சஜஷன் பண்ணுது, அதை விட மேலே 490 கிட்ட ட்ரேடிங் போகுது. ஸோ என்ட்ரி ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணுறதுக்கும் இதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாகவும் உங்களால் இதை பயன்படுத்திக்க முடியும். இப்போதைக்கு ஒரு செல் கால் வந்திருக்கு, இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ஒரு 11:20 வந்திருக்கு. அந்த கால் எப்படி ஒர்க் அவுட்டான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:50 மேலே ஆகுது. நமக்கு செல் கால் கிடச்சது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹார ரேஞ்சை பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. 33,460 வந்தது, இப்போ 370 ரேஞ்ச் ட்ரேடிங் போகுது. அதுக்கப்புறமா ஆக்சுவலி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டவுன் சைடில் தான் இருந்துச்சு. ஸோ டவுன் சைட் இறங்கினால நமக்கு செல் கால் பார்த்திங்கன்னா நல்ல செகண்ட் டார்கெட்லாம் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. 3:00 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் மொமெண்டமாகவே தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹை மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.